வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை, வைகோ இரங்கல். பிஎஸ்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 8 பேர் கைது. சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார் தகவல். உலக தமிழினம் பெருமை கொள்கிறது. இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் பெண் உமா குமரனுக்கு வைகோ வாழ்த்து. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங், இவர் ஐனாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். நேற்று இரவு பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருவில் புதிதாக கட்டி வரும் வீட்டின் பணிகளை பார்ப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஆம்ஸ்டாங்கை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பூர் மற்றும் செம்பியம் போலீசார் ஆம்ஸ்டாங்கை மீட்டு கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஆம்ஸ்டாங் படுகொலை பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்டாங் அவர்களை இழந்து வாடும் அவரது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் மற்றும் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். மிக இளம் வயதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பை ஏற்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து வந்தவர் ஆம்ஸ்டாங் எனவும், படுகொலைக்கு காரணமான உண்மையான கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கூலிக்கு கொலை செய்யும் கும்பல் சர்வசாதாரணமாக நடமாடுவதும் படுகொலைகளை நிகழ்த்தி வருவதும் தொடர் நிகழ்வுகள் ஆகி வருவதாகவும் வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நலனுக்காக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசுக்கு அபாய அறிவிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதற்கு காவல்துறையினர் இடமளிக்க கூடாது எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். பொது வாழ்வில் இன்னும் மக்கள் பணி ஆற்ற வேண்டிய பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் மறைவிற்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்தினருக்கும் அவரது இயக்க தொண்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தனது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 8 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் தற்போது ஆம்ஸ்டாங் கொலை குறித்து தற்போது 8 நபர்களை கைது செய்து தீவிர விசாரணை செய்து வருவதாகவும், விசாரணைக்கு பின்னர் தான் கொலையின் நோக்கம் என்ன என்பது குறித்து தெரியவரும் என தெரிவித்தார். இன்னைக்கு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த கொலையில மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும், முதல் கட்டு விசாரணையில் 8 சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். முதல் கட்டு விசாரணையில் இந்த 8 சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும்.
அதான் சொன்னேன்ல, முதல் கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம், 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பேருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும், என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேற என்ன பின்னணி இருக்கு, தெரிஞ்ச பேருக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். தொடர்ந்து உளவுத்துறை ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஏற்கனவே ஆபத்து உள்ளதாக அறிக்கை கொடுத்ததாகவும், அதனை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டும் உள்ளது என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, அது குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் அளித்தார். ஏற்கனவே இவர் மேல நிறைய திட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு விசாரிச்சுட்டு, இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்க நடவடிக்கை கண்டிப்பா ஆயிடும். அப்படி விசாரிச்சுட்டு சொல்றேன், 8 பேர் செக்யூர் பண்ணிருக்கோம், இப்போ 8, 10, 12 கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் பெண் உமா குமரனுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தேர்தலில் ஸ்ட்ராபோட் அன்பவ் தொகுதியில் இருந்து உமாகுமரன் என்ற தமிழீழத்தை பூர்வீகமாக கொண்ட சகோதரி 19,145 வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியினை ஈட்டியுள்ளதை கண்டு உலக தமிழிடம் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்பு நடவடிக்கைகளால் அங்கிருந்து புலம்பெயர்ந்து லண்டனில் தஞ்சமடைந்த உமாகுமரனின் பெற்றோர்கள் 40 ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்து வருவதையும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். குயின் மேரி பல்கலைக்கழகத்தில் அரசியல் பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்று தேர்ச்சி அடைந்த உமாகுமரன் 2000 ஆண்டில் பாராளுமன்ற விவகார துணை இயக்குநராகவும் பணியாற்றி ஆழ்ந்த அனுபவங்களையும் பெற்றவர் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழ் பெண் என்ற பெருமைக்குரிய உமாகுமரனை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் உலக தமிழ் மக்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று வாழ்த்து கூறி மகிழ்கிறார்கள் என உமாகுமரனுக்கு தனது வாழ்த்தினை மின்னஞ்சல் வாயிலாக வைகோ அனுப்பியிருப்பதாக மதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவைக்கான பொது தேர்தல் கடந்த 19ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதியும் முடிவடைந்துள்ள நிலையில், தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக புரட்சி தலைவர் MGR மாளிகையில் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கீழ்கண்ட கால அட்டவணைப்படி ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்கள், கழக செய்தி தொடர்பாளர்கள், மாவட்ட கழக முன்னாள் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட மேற்கண்ட நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். கூட்டம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மேற்குறிப்பிட்டுள்ள நிர்வாகிகள் மட்டும் தவறாமல் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் அருகே 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்படும் அவரது வீடு அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சூழலில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் அண்ணாநகர் துணை ஆணையர் முன் சரணடைந்தனர். சரணடைந்த 8 பேரையும் கைது செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை தமிழ்நாடு வர உள்ளார். இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி தனது எக்ஸ் வலைதளத்தில், தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் கடின உழைப்பாளி மற்றும் அர்ப்பணிப்புள்ள தலைவர் மற்றும் மாநில கட்சி பிரிவின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகம் முழுவதும் சோகத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறுவதை தடுக்கப்படுவதற்கு அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மிகவும் சோகமான மற்றும் கவலை அளிக்கும் இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்தவும் பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் நாளை காலை சென்னைக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் இதுவே தனது வேண்டுகோள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். பிரிட்டன் எம்பியான முதல் தமிழ் பெண் உமா குமரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த தேர்தலில் லண்டன் ஸ்டாட்போர்டு தொகுதியில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட தமிழ் வம்சாவழியை சேர்ந்த உமா குமரன் 19,145 வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செய்துள்ளார். ஈழ தமிழ் பெண்ணான உமா குமரன் பிரிட்டன் வரலாற்றில் முதல் தமிழ் எம்பி ஆவார். இவரது குடும்பம் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போருக்கு பின்னர் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்துள்ளது. கிழக்கு லண்டனில் பிறந்த உமா குமரன் குயின் மேரி பள்ளியில் படித்தவர். ஸ்டாட்போர்ட் மற்றும் போ பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பிரிட்டன் எம்பியான முதல் தமிழ் பெண் உமா குமரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்டாட்போர்ட் தொகுதியின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் முதல் தமிழ் பெண் உறுப்பினராகவும் பதவியேற்கும் உமா குமரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் சமுதாயத்திற்கு அவர் பெருமை சேர்த்துள்ளார் என்று பதிவிட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 10 நடைபெற உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வரும் 10 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இது குறித்து தமிழக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா வெளியிட்டுள்ள அரசாணையில், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 10 நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. எனவே அந்த தொகுதிக்கு 10 பொது விடுமுறை விடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அந்த தொகுதிக்குள் உள்ள அரசு அலுவலகங்கள், அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள், அமைப்புகள், அனைத்து கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் 10 மூடப்படும். மேலும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அருகில் உள்ள பிற மாவட்டங்களில் பணியாற்றும் விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களுக்கு வாக்களிக்க வசதியாக அவர்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் 10 சம்பளத்துடன் கூடிய விடுப்பை அளிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பிரதான கோரிக்கையாக இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 சட்டங்களின் பிரிவுகளை முழுமையாக மாற்றி புதிய சட்டங்களாக தாக்கல் செய்துள்ளவற்றை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்தும் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் பஞ்சமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கோவி கண்ணன், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.
கரூர் நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை எம் ஆர் விஜயபாஸ்கரின் உறவினருக்கு லைவாக வாட்ஸ்அப் மூலம் வீடியோ அனுப்பிய தமிழினியன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மீதான விவாதங்கள் நேற்று நடைபெற்றது. மூன்று தரப்பு விவாதங்கள் காரசாரமாக நடைபெற்றது. இந்த விவாதங்களை செல்போன் மூலம் வீடியோ எடுத்து விஜயபாஸ்கரின் உறவினருக்கு தமிழினியன் என்ற இளைஞர் லைவாக வீடியோ அனுப்பிக் கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தமிழ் இணையனை பிடித்து மாவட்ட நீதிபதி சண்முக சுந்தரம் முன்பு ஆஜர்படுத்தினர். இதனை அடுத்து நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை வீடியோ எடுத்த அந்த இளைஞரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு நீதிபதி சண்முக சுந்தரம் உத்தரவிட்டார். இதனை அடுத்து நீதிமன்ற எழுத்தர் வீரகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் வீடியோ எடுத்த தமிழ் இணையனை கைது செய்து தாந்தோன்றி மலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குத்தாலம் அருகே 5 பள்ளிகளில் சமூக தணிக்கை குழுவினர் சத்துணவு திட்டத்தினை ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள KSO அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளி உட்பட 5 பள்ளிகளில் புரட்சித் தலைவர் MGR சத்துணவு திட்டம் குறித்து சமூக தணிக்கை குழுவினர் 5 நாட்கள் ஆய்வு செய்தனர். 7 பேர் கொண்ட குழுவினர் உமா மகேஸ்வரி தலைமையில் பள்ளியை சமையல் அறையை பார்வையிட்டு உணவுப் பொருட்களின் தரம் குறித்து சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தனர். மேலும் மாணவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று மாணவர்களின் பெற்றோர்களிடம் நேர்காணல் செய்து கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் ஆலோசனை நடத்தினர். இறுதி நாளான இன்று திட்ட செயலாக்கத்தினர் மற்றும் பெற்றோர்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் KSO அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமூக தணிக்கை குழு தலைவர் உமா மகேஸ்வரி ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். மேலும் கூடுதலாக மாணவர்களுக்கு சத்துணவு வழங்க வேண்டும், அதே போன்று மாணவர்களுக்கு வழங்கப்படும் தட்டுகளின் எண்ணிக்கையை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அவை நிவர்த்தி செய்யப்பட்டது. பின்னர் பெற்றோர்கள் 12ஆம் வகுப்பு வரை மதிய உணவு திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலை உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும்படி வழிவகை செய்ய வேண்டும் என தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இறுதியாக மாணவர்களுக்கு தட்டுகளை மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்புறங்களில் அரை மணி நேரம் திடீரென காற்றுடன் பலத்த மழை பெய்தது. மழைநீர் வெளியேற வழியில்லாமல் கழிவுநீர் கால்வாய் கலந்து கழிவுநீர் சாலை முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கழிவு நிலையில் இருந்த கழிவுகள் சாலையில் ஆங்காங்கே தேங்கி நின்றதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு சாக்கடை நீரிலேயே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்கு நகர கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது வாடிக்கையாக உள்ளது. ஆனால் மழைநீர் செல்வதற்காக முறையாக வடிகால்வாய் அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனி வரும் காலங்களில் மழைநீரும் கழிவுநீரும் சேர்ந்து சாலைகளில் தேங்காதவாறு முறையாக வடிகால்வாய்கள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஆம்பூர் பேருந்து நிலையம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிச்சை தலைமையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் முயன்றனர். அதனை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் மற்றும் தலித் அமைப்பினர் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை சுட்டிக்காட்டி கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்களுக்கு சமூக வலைதள சேவைகள் தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அனைத்து சமூக வலைதள சேவையும் 6 நாட்களுக்கு தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையில் அங்கு இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பஞ்சாப் மாகாண முதலமைச்சர் மரியம் நவாஸ் தலைமையிலான அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பரிந்துரையை ஷெபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளது. வன்முறையை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்க
எடுக்கப்பட்டுள்ளது. வன்முறையை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான கருத்து தகவல் பகிரப்படுவதை தடுக்கலாம் என அந்த அரசு கருதுகிறது. இதனை நேற்று இரவு பஞ்சாப் மாகாண அரசு தெரிவித்திருந்தது. சுமார் 120 மில்லியன் மக்கள் இந்த மாகாணத்தில் வசித்து வருகின்றனர். முதலமைச்சர் மரியம் நவாஸின் கேபினெட் குழு யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் உள்ளிட்ட தளங்களை தடை செய்துள்ளது. அதேபோல் அந்நாட்டின் துணை முதல்வர் இஷாக் தார் சமூக வலைதளங்களுக்கு நாட்டில் நிரந்தர தடை வேண்டும் என தெரிவித்து வருகிறார். அந்நாட்டில் ஆளும் அரசு மற்றும் ராணுவத்தின் மீது சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி. தங்கம் விலை கடந்த ஒரு மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 54,000 கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று தங்கம் விலை சவரனுக்கு எந்தவித மாற்றமும் இன்றி 54,560 ரூபாய்க்கு விற்று வந்த நிலையில் சற்று உயர் து. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 54,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் உயர்ந்து 6,820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 60 காசுகள் உயர்ந்து 99.30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை, வைகோ இரங்கல். பிஎஸ்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 8 பேர் கைது. சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கான் தகவல். உலக தமிழினம் பெருமை கொள்கிறது. இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் பெண் உமா குமரனுக்கு வைகோ வாழ்த்து. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.